ரெண்டு முறை மிரட்டி இருக்காரு. அவருடைய திருவிளையாடல் தான் இது. ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு இந்த சின்னத்தை பிரிச்சு. இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டு மூன்றாவது பெரிய கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. உண்மையான எதிர்கட்சியா செயல்பட்டு யார் எந்த கட்சி வேணாலும் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லலாம். ஆனால் திமுகவுக்கு எதிர்கட்சியாக திமுக செய்கிற தவறுகளை உடனுக்குடன் தட்டி கேட்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. தமிழகத்தில் ஒரு கட்சி மேல் நோக்கி சென்றுகிட்டு இருக்குது, முன்னேறிகிட்டு இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னமும் பெரிய பெரிய கட்சின்னு சொல்றாங்கல்ல, நாங்க 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறோம், 2.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கோம் சொல்ற கட்சி எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நோட்டு பேரமும் சீட்டு பேரமும் பேசிட்டு இருக்கு. நாங்க அது வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப யாரு பெரிய கட்சி? அதிமுகவும் ஜனதா கட்சியும் பிரிஞ்சு இருக்கு. அதிமுக சொல்ற காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழல்வாதி, ஊழல் செய்து சிறைக்கு போனவங்க அண்ணாமலை சொன்னதுனால விளைவுதான் எங்கள் தலைவர்களை கொச்சைப்படுத்தியதன் விளைவாகத்தான் நாங்கள் பிரிகிறோம் அவங்க சொல்றாங்க இல்லையா. இப்ப எப்படி புனிதபதி ஆயிட்டாங்க ஜெயலலிதா? மோடி வாயால சொல்லிட்டா புனிதபதி ஆயிடுவாங்களா? அப்ப வந்து அண்ணாமலைக்கு இது அசிக்கல இல்லையா? இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா வேட்பாளர்களையும் நீங்க தான் முன்னாலே இறக்கிருக்கீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிமுக பக்கம் இன்னும் கூட்டணி முடியல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முடியல, திமுக கூட்டணி வலுவாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியல. இன்னும் 2 சீட்டா 1 சீட்டான்னு இருக்கும் பொழுது எல்லாரையும் முந்திக் கொண்டு நீங்க வந்து வேட்பாளரையே முடிச்சிட்டீங்க. 1 தொகுதியோ 2 தொகுதியோ தவிர எல்லா வேட்பாளரும் முடிச்சிட்டீங்க. இவ்வளவு ஒரு எளிய ஒரு பரபரப்பாக நீங்கள் முந்திக் கொண்டு தேர்தல் வேலை பார்க்கும்போது ஒரு சின்னம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சின்னம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு அதற்கு சொன்ன அந்த நீதிமன்றம் சொன்ன காரணமும் வந்து நீங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி தானே, ஏன் கேட்கறீங்கலாம் சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க தலைவர் சொன்ன அளவு சீமான் அவர்கள் சொல்லும் போது கூட நான் சின்னத்தை நம்பி கிடையாது, எண்ணத்தை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த சின்னம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் தானே? இல்ல, எங்களுக்கு சின்னம் பலவீனம்னு சொல்ல முடியாது. அதிகாரம் மிக வலிமையானது என்பதை அந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போ நிரூபிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி என்ன சம்பந்தம்லாம் இது உங்களுக்கே தெரியும். ஊடகங்களை 2 முறை மிரட்டி இருக்கார் அவர் ராம் தமிழ் கட்சி. முத ஒரு முறை சொன்னாரு, முதல்ல சீமான் அவர் கட்சியை காப்பாத்திக்க சொல்லுங்க அப்படின்னாரு. இன்னொரு முறை வந்து 2024 வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கா பாப்போம்னாரு. ரெண்டு முறை மிரட்டி இருக்காரு. அவருடைய திருவிளையாடல் தான் இது. ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு இந்த சின்னத்தை பிரித்தது. இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு உரிமையானதுன்றது தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு கட்சி ஒரு தேர்தலில் ஒரு விழுக்காடு வாங்கிட்டாலே அவங்களுக்கு முன்னுரிமைன்னு இருக்கு. நாங்கள் 7 விழுக்காடு 7.5 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம். 6 முறை தேர்தலை சந்திச்சிருக்கோம். இந்த சின்னத்தை வச்சு சந்திச்சிருக்கோம். தேர்தல் ஆணையம் அறிவிச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் சின்னத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சட்டம் இருக்கு. ஒன்பதாம் தேதி நாங்க மனு கொடுத்துட்டோம் பதினேழாம் தேதி அந்த கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு புதிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சியில இருந்த கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு ரெட்டியாரு, அந்த ரெட்டிக்கு தொடங்கி இருக்கிற விண்ணப்பிச்சிட்டாங்களான்னு கேட்டேன். அவங்க விண்ணப்பி நாங்க அவங்களுக்கு அவங்க என்னைக்கு விண்ணப்பிச்சாங்கன்றத அவங்க வந்து வெளியிடல. ஆனா அவங்க விண்ணப்பிச்ச உடனே அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைச்சிருக்கு. அவன் ஏற்கனவே அந்த தேர்தலில் வந்து ஏற்கனவே நின்ன தேர்தல அந்த கட்சி வந்து 2022 பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்க வந்து தேசிய கட்சியா பதிவு செஞ்சுட்டாங்க. தேசிய கட்சியா பதிவு செஞ்சாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல. அது நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல. இந்த தேர்தலை சந்திச்சோம்னா நாங்க அங்கீகாரம் பெற்றுடுவோம். பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியா, தேசிய கட்சியா பதிவு செய்யப்பட்டாலும் அது அந்த ஒரு கட்சிக்கான நடைமுறைகள் இருக்கு இல்லையா. ஒரு 3 பொதுக்குழுவை சந்திச்சிருக்கணும், 3 ஆண்டுகள் வந்து வரவு செலவு கணக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். எது ஒன்றும் செய்யாத ஒரு கட்சிக்கு நீங்க எப்படி உடனே எடுத்து கொடுக்குறீங்க அந்த சின்னத்தை? அந்த 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 கட்சி கர்நாடகத்தில் நடந்த தேர்தலில் எரிகாட்டு உருளையில நின்று இருக்கு.
எரிகாட்டு ஊர்லையில நின்று 70 ஓட்டு வாங்கியிருக்கு. பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் இல்ல, வெறும் 70 ஓட்டு வாங்கியிருக்கான் அந்த கட்சிக்காரன். அவனுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நீங்க கொடுக்குறீங்கன்னாக்கா இது யாருடைய திருவிளையாடல் என்பதை நீங்க பார்க்கணும். இல்ல சார், தேர்தல் ஆணையம் என்னதுக்கும் உடனே பாரதிய ஜனதா கட்சி எப்படி குற்றம் சொல்லுவீங்க? அது ஒரு தனி அமைப்பு. தமிழகத்தில் உள்ள எனக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு என்ன சொல்லி, தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு எப்படி நிர்ணயிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க? இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்படி மாத்தி வச்சிருக்கு? பிரதமரும் அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருத்தரும் எதிர்கட்சி சார்ந்த ஒருத்தரும் முடிவு பண்ணா தேர்தல் ஆணையத்தை முடிவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. தனிப்பட்ட அமைப்பா இருந்தாலும் அதிகாரம் யாருக்கு இல்ல? யாரு இப்ப அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சி தானே, அதிகாரம் முழுசும் அவங்க கையில தானே இருக்கு. இது இந்த பாராளுமன்றம் அதாவது முக்கிய தமிழ்நாட்டு முக்கிய எதிர்கட்சியான திமுக எல்லாம் விட்டுட்டு நாம் தமிழரை நோக்கி வரதுக்கான காரணம் என்ன? இது மூணாவது இடத்தை பிடிக்கணும், மூணாவது பெரும் கட்சி அப்படின்றத இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு. இன்னைக்கு வந்து மூணாவது தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்டு மூன்றாவது பெரிய கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. உண்மையான எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கு. யார் எந்த கட்சி வேணாலும் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லலாம். ஆனால் திமுகவுக்கு எதிர்கட்சியாக திமுக செய்யற தவறுகளை உடனுக்குடன் தட்டி கேட்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. அதுதான் எதிர்கட்சியா செயல்பட்டு. நாங்கள் முதலிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இவன் மூணாவது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்க இடத்தை பிடிக்கணும்? மூணாவது இடத்தை பிடிக்கணுமா? அது பிடிக்க முடியாது. ஒரு காலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பி டீம் தான் நாம் தமிழர்னு பல காலமா சொல்லிட்டு இல்ல, இதை சொல்லிட்டு தான் இருப்பான். இதை யார் சொல்லுவான்னா தேவர முன்னேற்ற கழகம் சொல்லும், நாம் தமிழர் தான் பிஜேபிக்கு பி டீம். உண்மையான பி டீம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்துலாம் இல்ல. இந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த கட்சி எந்த கட்சி சொல்லுங்க பாப்போம். அது அதிமுக திமுக ரெண்டு மாறி முதல்ல முதல்ல இங்க கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ரத்தின கம்பளம் விரித்து இங்க அழைத்து வந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சி அரசவையில அங்கம் வகித்து அமைச்சர் பதவி வாங்கி அமைச்சர் பதவி சுகங்களை அனுபவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். சொல்லுங்க, நீங்க எங்களை வந்து பி டீம்ன்றீங்களா? எங்களுக்கு என்ன ஒட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் மோடியை பாரதிய ஜனதா கட்சியை நாம் தமிழர் கட்சி அளவுக்கு அண்ணன் சீமான அளவுக்கு யாராவது விமர்சனம் பண்ணிருக்காங்களா? இன்டர்நேஷனல் புரோக்கர் மோடி என்று ஆணித்தரமாக மேடைதோறும் சொல்லிட்டு இருக்கிற எங்க அண்ணன் தான். காங்கிரஸ் கட்சி மனித குலத்துக்கு தமிழர்களுக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்திற்கே எதிரின்னு சொல்லிட்டு பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பர திமுகவோட சண்டைப்பட்டு நீங்களும் கோவிலுக்கு யாரு பகுத்தறிவு இதுகளை இங்க பரப்புறாங்க என்பதை மட்டும் சொல்லுங்க. பகுத்தறிவு கருத்துக்களை பிஜேபியும் பெரியார் திராவிடம் எதிர்க்குது. பெரியார் என்ற பெரிய பெரிய பெரியார் என்கின்ற ஒரு வார்த்தையை உச்சரிச்சுட்டா நீங்க பகுத்தறிவு பரப்புறீங்கன்னு அர்த்தமா? அதை பத்தி சொல்ல சொல்லுங்க பாப்போம். திருப்பதி தேவஸ்தானத்தில இருந்து 12 குருக்கள் அங்கிருந்து அர்ச்சனை பண்ணிட்டு நேரா அந்த அர்ச்சனை தட்டோட வந்து கோபாலபுரத்துல கருணாநிதி முன்னாடி அர்ச்சனை பண்ணாங்களா இல்லையா? இது பகுத்தறிவு இயக்கங்கள் பண்ணவே இல்லையா? சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபா கொண்டு வந்து வீட்டுல பூஜை பண்ணீங்களா இல்லையா? அவர் மோதிரம் கொடுத்தாரு, மோதிரத்தை வாங்கி கையில போட்டுக்கிட்டீங்களா இல்லையா? இது பகுத்தறிவாதிகள் செய்யற வேலையா? உங்களுடைய முதலமைச்சருடைய மனைவி தமிழ்நாட்டில் எந்த பெரிய கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணல சொல்லுங்க? இவங்க பகுத்தறிவாளர் பண்ற வேலையா? தமிழ்நாட்டில் உள்ள திமுகவில் உள்ள 90 விழுக்காடு பேர் இந்துக்கள் தான் சொன்னது யாரு? நாங்க சொன்னோமா? ஸ்டாலின் தானே சொன்னாரு. அப்புறம் எப்படி அது பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புறக்காங்க? பகுத்தறிவு பகுத்தறிவு என்றாலே என்னன்னே தெரியாதவங்க. திமுக அவங்க ரொம்ப யோசிக்கிறத விட நாம் தமிழை யோசிக்கிறது காரணம் இந்த மூன்றாவது இடத்தை பிடிக்க கூடுது பிஜேபி. அவங்க மூன்றாவது இடத்தை, நாங்கள் வந்து முதலிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த சின்னத்தை முடக்கி ஒரு சிறு பிள்ளை விளையாட்டை இந்த அண்ணாமலை நடத்தியதன் காரணமாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பன்மடங்கு வீறு கொண்டு எழுந்திருக்கா. இப்ப இந்த மூன்றாவது இடம் சொல்றீங்க இல்லையா, மூன்றாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு, அப்ப பிஜேபி மூன்றாவது இடத்தை பிடிக்கிற அளவுக்கு இங்க பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? வளர்ந்துருச்சுலாம் நாங்க ஒத்து, நாங்க எங்க ஒத்து? பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியாவே ஒத்துக்கலையே, வளர்ந்துருச்சுன்னு நாங்க எப்படி ஒத்துக்குவோம்? இங்க அவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மோடி வராரு, ஒண்ணு தெரியும், அவர் அவர்கள் கட்சி கொடியேற்ற நிலைமை தெரியுமா? ஒரு வார சுமை உந்த ஏத்துக்கோங்க, அதுல ஒரு 20 கொடிக்கம்பத்தை ஏத்துக்கோங்க, நள்ளிரவு திருட வாய்ப்பை எத்தனை மணிக்கு போவோம்? நள்ளிரவுல 3 மணிக்கு 4 மணிக்கு அது மாதிரி போய் ஒரு தெருமுனையில பழத்தை தோண்டி ஒரு கொடியை நட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. காலையில பார்த்தா அவங்க கொடி பறந்துட்டு இருக்கோம். இதுதான் பாரதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை. இல்ல நீங்க திமுக கேட்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு திமுக நாம் தமிழரை கேட்கல.
அவங்க கேக்குறத கூட பிஜேபி பிஜேபியா நாம் இவங்களா திமுகவா அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வர மாதிரி இல்ல. அங்க வந்து அதிகாரத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிற ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் தவறுகள் செய்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு. மோடி தவறு செய்கின்ற போது மோடியினுடைய செயல்பாடுகளை பார்த்து அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்க கேள்வி எழுப்பான். நாங்க அதிகாரத்துல இல்ல, கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோம், மக்களுக்கு கொடுமை செய்யாதுன்னு சொல்ற இடத்துல இருக்கிறோம். அதனால எங்களை பார்த்து கேள்வி கேட்கறது உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அண்ணாமலைக்கும் யோக்கியது இல்ல, மோடிக்கும் யோக்கியது இல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களை பார்த்து கேள்வி கேட்க யோக்கியது இல்ல. நாங்கள் கை சுத்தமா கரைபடாத கையோடு ரொம்ப தூய்மையோடு இந்த மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரே மனப்பாங்கோடு நாங்க பயணிச்சு. இந்த சின்னத்தை விஷயத்துக்கு வருவோம். அப்படின்னா இப்ப இந்த சின்னம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்களும் சொல்றீங்க, எல்லாருமே சின்னம்ங்கிறது மிக முக்கியம் கிடையாது, எங்க எங்க வேணா நாங்க வச்சுக்கோன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு நீங்க சட்ட ரீதியாக போராட்டம்லாம் நமக்கு தேவையில்லை? ஒரு 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 கட்சிக்கு அநியாயம், ஒரு அநியாயம் நடக்கின்ற போது அந்த அநியாயத்தை பார்த்து நாங்கள் வாழா இருக்கணும் அவசியம் இல்லை. அநியாயத்தை தட்டி கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே நாங்கள் முதல்ல தேர்தல் நின்னப்போ எங்களுக்கு இரட்டை மொழி கொத்தி கொடுத்தாங்க. நாங்க அடுத்த தேர்தல் வரும்போது 2019 இரட்டை மொழி கொத்தி போட்டு வரஞ்சிக்கிறஞ்சு பிரச்சாரம் எல்லாம் பண்ண தொடங்கிட்டோம். தொடங்கின பிறகு அந்த சின்ன இல்ல ஒரிசாவில ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்று 8 விழுக்காடு வாக்கு வாங்கிடுச்சுட்டு அந்த இரட்டை மொழி கொத்தி எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு 20 நாட்கள் தான் அவகாசம் வருது. அந்த 20 நாட்கள்ல விவசாய சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தமே, விருதுன்னு கொண்டு சேர்த்தமே, அதுல எங்களுக்கு சின்னம் இல்லை. எங்களுக்கு நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும் சின்னம் இல்லை கட்சி. செந்தமன் சீமான் அவர்களுடைய எண்ணம் தான் எங்களுக்கு கட்சி, அவங்க கட்சி அப்படி. ஆனால் அநீதியை தட்டி கேட்கணும். ஒரு கட்சிக்கு இழைக்கப்பட்ட அநீதியா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு ஊடகவியலாளரா உங்களை கேட்கிறேன், ஒரு கட்சிக்கு இழைக்கப்பட்ட உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கின்ற திமிரல நீ எதோ செய்வியா? இப்ப யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அண்ணாமலை நாங்களும் கேட்காம இருக்க முடியாது. அண்ணாமலை என்ன சொல்றாரு, இது அவங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க விண்ணப்பிக்காது, அவங்க தவறு. இது எந்த திருடன்? எந்த திருடன்? நான் திருடன் ஒத்துக்குவான் சொல்லுங்க. அண்ணாமலை என்ற திருடான் வந்தா நான் திருடன் ஒத்துக்குவான்? குறிப்பிட்டு அண்ணாமலை வேலை தானே சொல்றீங்களா? அண்ணாமலை தானே எங்களுக்கு 2 முறை வந்து எங்களை அச்சு வைத்திருக்கான். 2024 நாம் தமிழ் கட்சி இருக்கான்னு பாப்போம். முதல்ல சீமானை கட்சியை காப்பாத்திக்க சொன்னது, 2 சென்ற மாதத்துக்கு முன்னாடி சீமானை கட்சியை காப்பாத்திக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னது வந்து 2வது தரம். அதுக்கப்புறம் தான் என்னை விசாரணை எல்லாம் வருது. அப்ப உங்கள்கிட்ட அதிகார கொழுப்புல நீ என்னால செய்வியா? நீ அது இதை தட்டி கேட்க கூடாதா? நாங்க இப்ப நீங்க தட்டி கேட்டதுனாலதான் என்ஐஏ விசாரணை எல்லாம் வந்திருக்கின்ற மாதிரி சொல்றீங்களா? நீங்க எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி அவர்கள் கண்ணை உறுத்துது, அதுதான் என்ன விசாரணை. இந்த தேர்தல் பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல், யார் பிரதமர் என்ற பிரதமர் வேட்பாளர், யார் பிரதமர்ங்கிற ஒரு தேர்தல் அது. அதுல வந்து இப்ப இந்த 2026 தேர்தல் வச்சுக்கலாம், சட்டமன்ற தேர்தல் வச்சுக்கோங்களேன், உங்க மேல ஒரு நோக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க முதல்வர் வேட்பாளராக போட்டியிடலாம். ஆனா இங்க இப்ப நீங்க வந்து தனிப்பட்ட உங்களுடைய கொள்கையை வச்சுதான் சொல்லுவீங்க, அது எந்த அளவுக்கு தேசிய அளவுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் இந்த கட்சி? இந்த தேர்தல் 2024 தேர்தல், 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு அடிகோல்கிற தேர்தல் இது. இந்த தேர்தலில், 2024 தேர்தலில் நாங்கள் பெறுகின்ற வாக்கு விழுக்காட்டின் அடிப்படையில தான் 2026 நாங்கள் வெற்றி பெற போகிறோம். இந்த தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கி எங்களுக்கு உயரும். அத்தனை ஊடகங்களும் இன்னைக்கு மோடின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் இந்தியா கூட்டணியில நாங்க வந்து தேசிய அளவுல எங்க தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. யாராவது பிரதமர் வேட்பாளர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கலாம், இவர அகிலேஷ் யாதவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், நீங்க ராகுல் காந்தியா இருக்கலாம். ஆனா நீங்க இந்தியாவில் 100-150 கட்சி வேகத்தை இந்த தேர்தலை சந்திக்குது. இந்தியா முழுதும் 100-150. ஆனா காங்கிரசுக்கு கூட்டணி, இந்திய கூட்டணிக்கு ஒரு பிரதமரையும், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அந்த கூட்டணிக்கு ஒரு பிரதமரையும் தான் அவங்க அடையாளம் காட்டுறாங்க. இப்ப மீதி கட்சிகள்லாம் எப்படி நிக்குது? இப்ப ஆந்திராவில் தெலுங்கு தேசத்துல நிக்கிறாங்களா அவங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அடையாளம் காட்டிட்டு நிக்கிறாங்க? ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி நிக்கிறாரு பிரதமர் யாருன்றது அடையாளம் காட்டிட்டு நிக்கிறாங்க. இங்க நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போனால் தமிழர்களுடைய இன்னல்களுக்கு உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சியாக அமரும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். இந்த அடிப்படை உரிமைகள், எந்தெந்த உரிமைகள் தமிழர்களுக்கு மறுக்கப்படுகின்றதோ அந்த உரிமைகளுக்கு குரல் எழுப்புகின்ற முதல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி இல்லைங்கிற தனியா நிக்க போறதுங்கிறது ஒரு பலம் நினைக்கிறீங்களா நீங்க? இந்த ஜெயலலிதா அம்மையார் ஒரு முறை கூட்டணியே இல்லாம 39 இடம் வெற்றி பெற்றாங்களா? எப்படி வெற்றி பெற்றாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்க. மோடியா லேடியான்னு கேட்டு சேர சந்திச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 1.5 கோடி தொண்டர் அமைப்புகள் இருந்தது.
ஒரு வாக்கு சதவீதம் 36 வாக்கு 36 சதவீத வாக்கு அவங்களுக்கு இருந்தது. உங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவை நோக்கி நாங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு அதில் கவலை இல்லை. எங்களுடைய முன்னேற்றத்தை நீங்க ஒரு ஊடகவியலாளராக கண்கூடாக பார்த்திருப்பீங்க. 3¾ வாக்கு, 4¾ வாக்கு, 31 லட்சம் வாக்கு முன்னேறிக்கும். தமிழகத்தில் ஒரு கட்சி மேல் நோக்கி சென்றுகிட்டு இருக்குது, முன்னேறிக்கிட்டு இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னமும் பெரிய பெரிய கட்சின்னு சொல்றாங்கல்ல, நாங்க 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறோம், 2.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிறோம் சொல்ற கட்சி எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நோட்டு பேரமும் சீட்டு பேரமும் பேசிட்டு இருக்கு. நாங்க வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப யாரு பெரிய கட்சி? இல்ல, 4 பேர் கூட கூட்டி சேர்ந்தால்தான் நீங்க வெற்றி பெற்ற முடியும், தேர்தலில் சந்திக்க முடியுன்ற நிலைமையில நீங்க இருக்கீங்க. கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டா ஒரு அறிவு கட்ட மடையன்னு சொல்லுவானா? நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட எப்படி பிஜேபி வரும்? அப்ப இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒரு பிரச்சாரத்தை சொன்னாங்க. இந்த முறை இளைஞர்கள் வீழ்த்து கொண்டார்கள். கிறிஸ்துவ அமைப்புகளே வீழ்ச்சிக்கிச்சு, இஸ்லாமிய அமைப்புகளும், இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த சில தலைவர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இன்னைக்கும் இஸ்லாமிய அமைப்புல உள்ள இளைஞர்கள் முழுசும் அண்ணன் சீமானை நம்பி நிக்கிறாங்க. இல்ல, இந்திய தேசிய லீக் வந்து அவங்களோட தான் இருக்காங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள், தலித் அமைப்புகள் அவங்களோட இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி எல்லாம் இருக்கட்டும். யாரு இருக்கா? தலைவர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்களா? அதை சொல்லுங்க. தொண்டர்கள் யாரு பக்கம் நிக்கிறாங்க? அதுதான் பார்க்கணும் நம்ம. முஸ்லிம் அந்த இந்திய லீக் கட்சி எப்படி இருந்தது ஒரு காலத்துல? இவரு காகித மில்ல திருக்குள்ள எத்தனை இடம் வாங்கினாங்க அவங்க? 16 இடமோ என்னமோ திமுக பெற்றாங்க. இன்னைக்கு இந்த இஸ்லாமிய அமைப்புகளை துண்டு துண்டாக்கி பல கட்சிகளாக்கி ஆளுக்கு உனக்கு ஒரு சீட்டு, உனக்கு ஒரு 2 சீட்ல முடக்கி வச்சுக்கிறாங்களா? எப்படி முடக்கி வச்சாங்க? அப்போ இத வந்து இஸ்லாமிய தலைவர்கள் அந்த மக்களுடைய வாக்கு வங்கியை திமுக காலடியில் அடகு வச்சதனுடைய விளைவு தானே இது? திராவிட கட்சிகளுக்கு அடகு வச்சதனுடைய விளைவு தானே? அந்த மக்களுடைய வாக்கு உரிமையை கும்பிட்டு அவர்கள் காலில் அடகு வச்சுட்டு 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு கையேந்தி நிற்கின்ற நிலைமையை, அந்த இஸ்லாமிய மக்களுடைய தன்மானத்தை பாதிக்கின்ற செயல் தானே அந்த இஸ்லாமிய தலைவர்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்காங்க. காகிதம் இல்லத்தில் இருக்கும் போது எத்தனை சீட்டு வந்து சொல்லணும்? இப்ப 1 சீட்டு தான், எல்லாருக்கும் 1 சீட்டு தான். 1 சீட்டு ராஜா கனியா, அவர் யார நிக்கிறார்? நவாஸ் கனி நிக்கிறார். அவ்வளவுதான். மனித மக்கள் கட்சிக்கு இன்னும் முடியல. இன்னும் முடியல. அந்த 1 சீட்டு கேட்டுக்கிறாங்க, அவங்க 1/2 சீட்டு தான் தருவோன்றாங்க. அரை சீட்டு பெட்டி வரும், அவ்வளவுதானே. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு பலமான கூட்டணினால வெற்றி வாய்ப்பு அதிகம் தானே? அது பலமான கூட்டணிங்க. யார் தோல்வியா ஏறி நின்று நான் உயரமானவன் சொல்றதுல என்னங்க பெருமை இருக்கு? நான் உங்க தோல் மேல ஏறி நின்றுகிட்டு நான் தான் உங்களோட உயரமானவன் சொல்றதுல என்ன தன்மானம் இருக்கு, என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க. கே நின்று உங்களுக்கு சரிசமமா நின்றுகிட்டு நான் உன்னோட உயரம் சொன்னா பரவாயில்ல. 10 கட்சி 12 கட்சி சேர்த்தாதான் நான் வலுவா இருக்க முடியும், தாங்கி பிடிச்சாதான் நீ வெற்றி பெற முடியுன்ற பலவீனமான இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. ஒரு ஜனநாயக அமைப்புல இந்த ஜனநாயக தேர்தல்ல பல பேருடன் சேர்ந்து நிற்பது கூட்டாட்சி முறைன்றது ரொம்ப நாட்களாவே இருக்கு இல்லையா? அது கூட்டாட்சி முறையெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தர் கிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவர்கள் அவங்க சமூகம் சார்ந்த மக்களை ஏமாற்றி வச்சிருக்காங்க. அந்த மக்களுடைய உரிமைகளை கும்பிட்டு இந்த பெரிய கட்சி கிட்ட அடகு வச்சுட்டு நீங்க சுகமா வாழறீங்களே தவிர, அந்த மக்கள் அதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுடைய உரிமை அதே இடத்துல தான் இருக்கு. அவங்களுக்கான உரிமை கிடைச்சிருக்கானா? கிடைக்கல. இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை தலைமையில 20% வாக்குகளுக்கு மேல வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லலாம் இல்ல, எவ்வளவு அவங்க எப்பயுமே இல்லாததான்னு சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒன்றை தான் அவங்க இருப்பதா சொல்லி சொல்லி கலவரங்களை மூட்டுவாங்க. மோடி ஒரு தமிழகத்துக்கு வர்றதே ஒரு மிக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கு. நான் ரொம்ப அண்ணாமலை தட்டி எல்லாம் கொடுத்து பாராட்டு. இது இப்போ மோடி வந்து எத்தனை முறை வந்துட்டாரு? இப்போ 2வது முறை 3வது முறை வந்திருக்காரு. 78 நினைக்கிறேன், 78 ராஜீவ்காந்தி வந்து 21 முறை வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. காங்கிரஸ் கட்சியில வெல்ல முடிஞ்சதா? 21 முறை வந்தார். ஆனா அன்றைய அச்சு ஊடக செய்திகள்லாம் எடுத்து பாருங்க. எப்படியாவது ஒரு நாட்டுல வந்து கவர்னர் ஆட்சி என்பது 6 மாதங்கள் தான் நடக்கணும். எம்ஜிஆர் செத்த பிறகு 1 வாரம் இல்ல, 88 சொல்றீங்க நினைக்கிறேன். 87 எம்ஜிஆர் இறக்குற ஆட்சிக்கு வராரு. 88 77 ஆட்சிக்கு வராரு. 87 இறக்குறாரு. 87-88 வந்து அந்த 87 இருந்து ஒரு முதல்ல ஒரு 6 மாத காலம், 2வது ஒரு 6 மாத காலம்,
ரெண்டு ஆறு மாத காலம் ஒரு ஆண்டு காலம் அந்த கவர்னர் ஆட்சிங்க நடக்குது. அந்த ஒரு ஆண்டுக்குள்ள அவர் 21 முறை வராது தமிழ்நாட்டுக்கு. எப்படியாவது காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சியில கொண்டு வந்துடணும் தமிழ்நாட்டுல. முடியாதுங்க, இது வேற மண்ணு, இது தமிழ் தேசிய கருத்துக்கள் சிந்தனைகள் ஊறிடுச்சு இப்ப வந்துருச்சு. அதனால இவங்களுடைய வார்த்தை மயமானங்கள்லாம் பலிக்காது. இங்க வந்துட்டு இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா திராவிட மாடல், திராவிட மாடல் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில இருக்கு? 10 ஆண்டுகளா இருக்கு, 10 ஆண்டு நிறைவு பண்ண, 9 ஆண்டு 10 ஆண்டு. இவ்வளவு நாள் உங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தெரியலையா? அப்ப எம்ஜிஆர் பேரையும் உங்க கட்சியையோ உங்க கட்சி கொள்கைகளையோ சொல்லி இங்க வாக்கு வாங்க முடியாது என்பதுதான். ஜெயலலிதா பேரை சொல்லி எம்ஜிஆர் பேரை சொல்லி வாக்கு பிச்சை கேக்குறீங்க இல்லையா? எல்லாரும் சொல்றதுதான். காமராஜரை பத்தி நீங்களும் பேசுறீங்க. காமராஜர் என்று ஒரு நல்லாட்சி கொடுத்தார் என்பதை நாங்க தொடக்கத்துல சொல்லிடலாம். காமராஜர் நல்லாட்சி கொடுத்தார் என்பதை நாங்க சொல்லல, கருணாநிதி சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா சொல்லியிருக்காரு, ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. ஒரு நல்லாட்சியே நல்லாட்சி பத்தி பேசும்பொழுது காமராஜர் நீங்க அப்படி சொல்லிருந்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி இப்போ மோடி அதிமுக ஜனதா கட்சியும் பிரிஞ்சதுக்கு அதிமுக காங்கிரஸ் சொல்ற காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழல்வாதி, ஊழல் செய்து சிறைக்கு போனவங்க அண்ணாமலை சொன்னதுனால விளைவுதான், எங்கள் தலைவர்களை கொச்சைப்படுத்தியதன் விளைவாக தான் நாங்கள் பிரிகிறோம்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? இப்ப எப்படி புனிதபதி ஆயிட்டாங்க ஜெயலலிதா? மோடி வாயால சொல்லிட்டா புனிதபதி ஆயிடுவாங்களா? அப்ப வந்து அண்ணாமலைக்கு இது அசிக்கம் இல்லையா? நம்ம வந்து ஊழல்வாதின்னு சொன்னா நம்ம தலைவர் வந்து புனிதவதின்னு சொல்றாரு அப்படின்ற அசிங்கம் இல்லையா? அப்ப ஓட்டு பிச்சைக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? என்ன இங்க பிஜேபி என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வந்தது பிஜேபி தான். செந்தில் பாலாஜி வழக்குல இருந்து பல்வேறு வழக்குகளை நாங்க தான் கொண்டு வந்தோம். பிடிஆர் பழனி நடராஜன் பேசினதுல இருந்து பிடிஆர் இவர்ல இருந்து பிடிஆர் பழனி நடராஜன் பிடிஆர் தியாகராஜன் அவர் பேசினதுல பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம். அதனால மக்கள் மத்தியில திமுகவுக்கு மாற்றுன்னு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பாக்குறாங்க. ஒரு தேசிய சிந்தனை தமிழகத்தில் வேறு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. இல்லடா, விஜய் பாஸ்கர் மேல ஊழல் குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்க. அதிமுகவுக்காரவங்க எல்லாம் புனிதர்களா? எல்லாரும் புனிதர்களா? ஊழல் செய்யலையா அவங்க? அவர்கள் ஊழல் எல்லாம் விசாரணை எல்லாம் வச்சாங்கள, அதுக்கு என்ன சட்ட ரீதியாக என்ன தீர்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும்? விஜயபாஸ்கர் வீட்டுல எத்தனை முறை ரைடு நடந்தது? எல்லாம் நடந்தது இல்ல, என்ன முடிவு இருக்கு? சட்ட ரீதியா அவருக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கீங்க? இப்போ ஓட்டு வேணும்ன்றதுக்காக எல்லாரும் மன்னிச்சிருக்கீங்களா? திமுக காரன் மட்டும்தான் ஊழல் செஞ்சிட்டானா? புனித கட்சி அதிமுக உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஊழல் செஞ்சு அது கருணாநிதி ஊழல் செஞ்சா விஞ்ஞானபூர்வமா செய்வாரு. ஊழலை எப்படி செய்யணும்னு தெரியாம செஞ்சுட்டு மாட்டேன் ஜெயலலிதா. முதல் ஊழல் சர்க்கார் கமிஷன் வச்சு இந்த கட்சி வந்து ஊழல் கட்சின்ட்டு உலகத்துக்கு இந்தியாவுக்கு அறிமுகமான கட்சி திமுக என்பதெல்லாம் நமக்கு மாற்று இல்ல. இன்றைக்கும் திமுக செய்யற ஊழல்கள் வெளிச்சம் போடாம செய்வாங்க அல்ல. ஆனா நிறைய ஊழல் செஞ்சு வெளிப்படையா மாட்டேன், வளர்ப்பு மகனுக்கு திருமணத்தை பண்ணி 100 கோடியில திருமணத்தை பண்ணி ஆடம்பரம் பண்ணி எல்லாம் பண்ணி 5000 செருப்பு 2000 போட வேண்டும் பண்ணது, இது எல்லாம் தெரிஞ்சது தானே நமக்கு? ஓட்டு கேட்டீங்க. நாங்க கேட்டது என்ன காரணம்? ஜெயலலிதா தான் சட்டமன்றத்தில் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு தீர்மானம் போட்டாங்க. கருணாநிதி போட்டாரா? திமுக போட்டுதா? அப்போ அந்த அந்த மக்கள் பட்ட துன்பத்திற்கு அந்த அந்த தீர்மானம் ஒரு ஆறுதலா இருந்தது, அவ்வளவுதான். இந்த ஆறுதலுக்காக அந்த அம்மா வந்ததுன்னா ஈழத்துக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்ற எங்க கட்சி நலனுக்கோ என்னுடைய நலனுக்கோ அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட நலனுக்காக நாங்க பேசல. ஈழத்தமிழ் மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்தது அந்த ஜெயலலிதா என்கின்ற அந்த பெண்மணி தான் அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்க சொல்றோம். இதுல வந்து கருணாநிதி இதை செஞ்சிருந்தாருன்னா அங்க படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது டெல்லி வரைக்கும் சக்கர நாற்காலியில போய் உட்கார்ந்த கருணாநிதி அங்க வந்து தன்னுடைய அமைச்சர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கட்சிக்காரர்களுக்கு எந்தெந்த துறையில அதிகமான வருவாய் வரும்னு பார்த்து அந்த துறைகளை கேட்டு பெற்றாரே தவிர, குறைந்தபட்சம் ராஜசேகர ரெட்டி இறந்ததுக்கு விடுமுறை விட்ட அந்த கருணாநிதி அங்க 175,000 தமிழ் மக்கள் கொன்று குவித்ததுக்காக ஒரு நாள் இரங்கல் தெரிவிக்கல, ஒரு நாள் விடுமுறை விடல. அப்படிப்பட்ட கருணாநிதி எங்களை பாராட்ட சொல்றீங்களா? அந்த அம்மையார் வந்து ஈழத்துல ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, ராஜபக்ஷ கொலைகாரன் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க, அதுக்கு அவர்களுக்கு ஆதரவு நாங்க நின்னோம், குரல் கொடுத்தோம். பெருசா இவங்க திரும்ப ஒரே ஒரு சொல்லாடல பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பானுங்க, இளை மலர் தான் ஈழ மலர்னு சொல்லிட்டாரு அப்படின்னா. இப்போ
அந்த தீர்மானம் போடுறது கருணாநிதியால் போட முடிஞ்சு போட்டாரா? நீங்க என்ன அங்க அந்த மக்கள் இன்னும் ஒரு போர் முடிஞ்சிருச்சு, நீங்க இன்னும் வந்து நீங்க வந்து அந்த மக்கள் கொன்று குவிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து இங்க இங்க அமைச்சர் பதவி கேட்க வந்துட்டீங்களா? கருணாநிதி கேட்டப்போ சங்க காலத்திலேயே ஒரு தெருவில் சாப்பறை கேட்டால் இன்னொரு பறை இன்னொரு தெருவில் மங்கள இசை கேட்பீங்களா? உங்களுக்கு எது மங்கள இசை? என் தமிழர் சத்தது எல்லாம் உங்களுக்கு மங்கள இசையா? சொன்னவர் தானே அவரு, அந்த மக்களுக்கு போர் முடிஞ்சிருச்சுன்னு அவர் சொன்னாரு. போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன கேட்டு வெளிவந்த மக்கள் அன்று மாலை சிங்களம் வீசிய கிபீர் விமானத்தின் மூலம் வீசிய குண்டின் மூலம் 800 பேர் செத்து போனாங்க. அன்னைக்கு மாலை நீ படிஞ்சு போராட்டம் நடந்து போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அன்னைக்கு அப்ப என்ன சொன்ன? மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை. என்ன இந்த இலக்கிய பயிற்சிகளை கொடுத்து தமிழ் மக்களுடைய உயிர் வந்து உங்களுக்கு தூவானம். இதான நீங்க கேவலமான அரசியல் பண்ணது. அவங்கன்னா இளைமலர்ந்தால் உங்க அநியாயங்களை வந்து பொறுக்க முடியாம தான் நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சியை நாங்க தொடங்கணும். இந்த மக்களுக்கு நீங்க செய்த துரோகங்களை எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் தொடங்கணும். இப்போ தமிழகத்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் மொத்தமா பார்க்கணும்னா அகில இந்தியாவில் ஒரு 400 இடங்களை வந்து பிஜேபி பிடிக்க போகுது. தமிழகத்தில் 39 இடங்களையும் திமுக கூட்டணி பிடிக்க போகிறது அப்படின்னு கருத்து கணிப்புலாம் வருது. கருத்து கணிப்புகள், அது கருத்து கணிப்பு இல்ல, அது கருத்து திணிப்பு. மக்களை அந்த மாதிரி மூளை சலவு செய்து இவங்கதான் வெற்றி பெற போறாங்க, இவங்கதான் வெற்றி பெற போறாங்கன்னு திரும்ப திரும்ப தங்களுக்கு உள்ள தங்களுக்கு இருக்கின்ற ஊடக வலிமையை பயன்படுத்தி தங்களுக்கு இருக்க பணத்தை பயன்படுத்தி இந்த செய்திகளை மக்கள்கிட்ட திரும்ப 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 கொண்டு போகும்போது மக்களுக்கு ஒரு மனதில் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குன்ற இது வந்து கருத்து திணிப்பு. கருத்து திருடு, மக்களுடைய வாக்கை திருடுகின்ற இது ஒரு வழி. மக்களுடைய வாக்கை பறிப்பதற்கு இது ஒரு வழி. தேர்தல் முடியட்டும் பார்க்கலாம். கண்டிப்பாக தமிழக தேர்தல் நிலவரம், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த சின்ன பிரச்சனை, அதற்கு உங்களுடைய தீர்வு பற்றி எங்களை விளக்கமாக கூறினீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.